நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக பெரிய தெருவிலிருந்து தேரடி வீதி வழியாக அம்மணியா அம்மன் கோபுரம் வரைக்கும் சென்று மீண்டும் ராஜகோபுரம் வழியாக கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பங்குனி மாத பௌர்ணமி இன்று காலை 10:54 துவங்கி நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 12:55 நிறைவடையும் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே திருவண்ணாமலைக்கு வருகை தந்தவர் உள்ளனர். இதற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்படும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். கோடை வெயில் தொடங்கிய நிலையில் திருக்கோவிலுக்குள் தரிசனம் செய்யும் பக்தர்களின் வசதிக்காக அறநிலையத்துறையின் சார்பில் பல்வேறு இடங்களில் தண்ணீரும் நீர் மோரும் பக்தர்களுக்கு திருக்கோவில் ஊழியர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது.